அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. இன்றைக்கு நம்ம வேல் வீச்சுல பேச இருக்கக்கூடிய தலைப்பு அமித்ஷா முன்னேற்ற கழகம். அமித்ஷா ஒரு சூளுரைத்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இதற்கு முந்தைய சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் இல்லையா? இப்ப 2021 சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. இதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2016 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்திருந்தார் அமித்ஷா. அப்பொழுது அவர் சொன்னார், தமிழ்நாடு ஊழல் மிகுந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடுதான் என்று அஇஅதிமுக திமுக ஆகிய இரண்டையும் சேர்த்தே சொல்லிவிட்டு அவர்கள் சூளுரைத்தார்கள். என்ன சூளுரைத்தார்கள் அப்படின்னு சொன்னா, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லி கவலை இல்லாத தமிழகம், இந்த அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் ஒளிஞ்சாதாங்க தமிழ்நாடு நல்லா இருக்கும் என்றெல்லாம் வந்து சூளுரைக்கப்பட்டது. கழகங்கள் இல்லாத தமிழகத்தை எப்படி பாஜக அமைக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அதுலதான் ஒரு செமையா ஒரு ஐடியா பண்ணாங்க. வித்தியாசமா அஇஅதிமுக அழிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அஇஅதிமுக கூட்டணி வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க நோக்கம் கழகங்கள் இல்லாத தமிழகம், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே பேசி திமுகவின் மீது கடுமையான எதிர்வினைகளை ஆற்றி வர்றாங்க. அப்போ அது புரியுது நமக்கு, திமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது பாஜக. அதிமுகவை அழிக்கணும்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன வழி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா கூட்டணி வச்சுட்டாங்க. அப்போ பாஜக கூட்டணி வச்சா அதிமுக அழிஞ்சிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன செய்யும் எல கூடும். அப்போ நீங்க டக்குனு உங்களுக்கு பீகார் தேர்தல் உள்ளிட்டவையெல்லாம் மனசுக்குள்ள வரும். நிதிஷ்குமாருக்கு எதிராக ராம்விலாஸ் பாஸ்வான் மகனை முன்னிறுத்தியது, நிதிஷ்குமார் கட்சிக்கு குறைவான இடங்கள் பெற வைத்து பாஜக அதிகமான இடங்களை பெற்றது தேர்தல் வெற்றியில, இதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி ஒருவேளை என்ன செய்யக்கூடும், வந்து போகக்கூடும். இந்த டயத்துல தான் இப்ப அமித்ஷா மீண்டும் 5 வருஷம் கழிச்சு 2021 தமிழகம் வந்திருக்கிறார். அங்க வந்து அரசு விழாவில் தேர்தல் கூட்டணி குறித்தெல்லாம் அறிவிக்கப்படுகிறது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மரபா உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம், அல்லது இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சிருப்பாங்கன்னு சில பேர் தூக்கிட்டு வரலாம், யார் செஞ்சிருந்தாலும் அது தப்பு அப்படிங்கறதான் அரசு விழாவில் அரசியலுக்கு, தட் மீன்ஸ் கூட்டணி குறித்து பேசலாமா அப்படிங்கறதான் நம்மோட பார்வை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அஇஅதிமுக ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க, கவனிச்சிங்களா, நாங்க இது அம்மாவின் அரசு, யாருக்கும் அடிபணிய மாட்டோம், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட அஇஅதிமுகனுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு நமது அம்மாவை வந்து எழுதினாங்க. என்ன எழுதினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு கருப்பர் கூட்டமும் ஒன்றுதான், காவி கூட்டமும் ஒன்றுதான் அப்படின்னு ரொம்ப கடுமையாலாம் எழுதினாங்க. அதுல கூட சில அஇஅதிமுகனுடைய அடிமட்ட தொண்டர்கள் உற்சாகம் பெற்றார்கள், பரவாயில்ல நாம வந்து அன்புமணி ராமதாஸ் விமர்சித்த மாதிரியான அளவுக்கு இல்லை, நம்ம தன்மானத்தோடு இருக்கிறோம் அப்படின்லாம் சில தொண்டர்கள் அஇஅதிமுகனுடைய அடிமட்ட உண்மை தொண்டர்கள் நினைத்திருக்க கூடும். தமிழக முதலமைச்சர் அமித்மிகு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணியா பாஜகவோட எங்க எங்க கூட்டணி இருக்குது, கூட்டணி எல்லாம் கிடையாது, தேர்தல் உடன்பாடு, அது நாடாளுமன்ற தேர்தலோடு மக்களவை தேர்தலோடு முடிந்து போய்விட்டது, கூட்டணி குறித்து நாங்கள் தான் முடிவெடுப்போம், அதுவும் எப்பதான் முடிவெடுப்போம்னா தேர்தல் நெருங்குகின்ற பொழுதுதான் முடிவெடுப்போம் என்று இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதாங்க ஒருத்தர் வந்தார், நியாயமா பேசினார் அவர், அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள், அதுல எனக்கு முரண்பாடு இருக்கு, ஆனா மனுஷன் நியாயமா பேசினார். அமைவேன் உரிமையில பேசினாலும் ஒரு வயதுல பெரியவர் பேசுவார்னு அடிக்கடி சொன்னல, ஏதோ ஒரு அமைப்பு சம்திங் அவர் பேசினாருங்க. என்ன சொன்னார்னா, அவர் சொன்ன வார்த்தை, இவன் வேட்டி எல்லாம் யார் கையில இருக்குது, அவன் அங்க ஒருத்தன் இருக்கா மேல, ஏன் வார்த்தை இல்ல, அவர் சொன்ன வார்த்தை, அமித்ஷா அவன் அத்தனை பேர் குடிமையும் கையில வச்சிருக்கிறான் அப்படின்னு, ஏடா அப்படி பசங்க இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்கு தோணி இருக்கும். அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அத்தனை பேர் ஃபைலும் கையில இருக்குது, என்ன ஃபைல சொல்றாரு, இவங்க எல்லாரும் ஊழல் பண்ணிருக்கிறாங்க, உங்க ஊழல் பண்ண அத்தனையும் யார் கையில இருக்குது, அமித்ஷா கையில இருக்குது அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒண்ணு தோணிடுவோம், அத்தடி அப்போ அமித்ஷா ஏதோ நடவடிக்கை எடுக்க போகிறார், மத்திய அரசு இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படின்னு ஒருவேளை நினைச்சிருக்க கூடும். அப்படி இல்லை, எல்லாருடைய ஊழல் பட்டியலும் அமித்ஷா கையில இருக்குது, ஒழுங்கா கூட்டணி வச்சு தேர்தலுக்கு செலவு பண்ணி ஏதாவது பண்ணி கொஞ்சம் எம்எல்ஏக்களை உள்ள பாஜகவிற்கு கொண்டு போகல அவ்வளவுதான் அப்படின்னு ஒருவேளை இப்ப அப்படி தோணு. இதத்தான் அந்த வயதில் பெரியவர் சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு. ஏன்னா பாருங்களேன், இப்போ அவர் சொன்னபடி எல்லாரும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க,
ஊழல் செஞ்ச எல்லோருடைய பட்டியலும் யார் கையில் இருக்குது? மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கையில் இருக்கிறது. அமித்ஷாவுடைய நோக்கம் என்ன? தட் மீன்ஸ் பாஜகவினுடைய நோக்கம் என்ன? கழகங்கள் இல்லாத தமிழகம், அதாவது அஇஅதிமுக திமுக இரண்டும் இல்லாத ஒரு தமிழகத்தை அமைப்பது. அப்படின்னா என்ன செய்யணும்? தனித்து போட்டியிட்டு, ஏன்னா தனித்து போட்டியிட்டே பல தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வலிமை பாஜகவிற்கு இருக்கிறது என்று யார் நம்புகிறார்? தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் டாக்டர் மரியாதைக்குரிய டாக்டர் முருகன் நம்புகிறார், மிக உறுதியாக சொல்கிறார். அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, நானும் உறுதியாக நம்புகிறேன். தனித்தே 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு பாஜக அடுத்து யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமா இருக்குது. சிண்டலுக்கு சொல்றதா நினைக்காதீங்க. அங்க ஒருத்தர் சிரிக்கிறார். என்ன, நிஜமா சொல்றேன். இன்னும் சொல்ல போனா ஒருவேளை தனித்தே போட்டியிட்டால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் நம்புறேன். பாஜகவினுடைய மாநில தலைமைக்கு அந்த நம்பிக்கையில் ஏன் வந்து கொஞ்சம் குறைவு ஏற்பட்டது அப்படிங்கிறத எனக்கு வருத்தம். எஸ் 60 தொகுதி அப்படின்னு டாக்டர் முருகன் சொன்னார், நான் 234 தொகுதினு சொல்றேன். போட்டிட்டு இவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க பாருங்க, நோட்டாய் விட கீழே வாங்கிடுவீங்க, நோட்டாய் விட கீழே வாங்கிடுவீங்க. இந்த இந்த கேலி பேசக்கூடிய வாய்களுக்கு, இந்த கேலி பேசுபவர்களுக்கு, கிண்டல் பேசுபவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டிட்டு பாஜகவினுடைய வலிமையான வாக்கு வங்கியை நிரூபித்து மிகப்பெரிய இமாலய வெற்றியை பெற்று இங்கே இரண்டு திராவிட கட்சிகளையும் கழகங்களையும் ஒழிக்க வேண்டும் என்று சூளுரை எடுத்து அப்படின்னா ஏதாவது நினைச்சேன். ஆனா என்ன பாருங்க, அரசு விழால கூட்டணியாவது இதாவது அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அமித்ஷா வந்து இறங்கணும்னா புசுக்குன்னு கூட்டணி, இதே கூட்டணி தொடருங்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். எந்த கூட்டணி? நாடாளுமன்ற தேர்தலில் இமாலய வெற்றி பெற்ற கூட்டணி. அடுத்தது அதே ஓபிஎஸ் சொன்னதை எடப்பாடி பழனிசாமியும் வழிமொழிகிறார், வேற வழி இல்லை. ஆனா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்க, ஏதோ அமித்ஷா வந்து விட்டார் அப்படிங்கிறதுக்காகவும் அமித்ஷாவுக்கு பயந்தோ அல்லது மத்திய அரசுக்கு பயந்தோ ஓபிஎஸும் இபிஎஸும் இதை சொன்னதா நீங்க நினைக்காதீங்க. அவர்கள் அம்மாவின் வழியில் துணிச்சலாக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள். எந்த அம்மாவின் வழியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூஷ் கோயல்னு ஒரு அமைச்சர், அவர் வந்து மின்துறை அமைச்சர், அவர் வந்து வெளிப்படையா சொன்னாரு, என்னால வந்து மத்த எல்லா மாநில முதலமைச்சர்களும் தொடர்பு கொள்ள முடியுது, தமிழக முதலமைச்சர் என்னால் தொடர்பு கொள்ள முடியல, அவங்ககிட்ட பேசக்கூட முடியல அப்படின்னு சொன்னார். எதுக்கு? உதய் மின் திட்டம். இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு இன்றைய அம்மாவளியில் நடக்கக்கூடிய அஇஅதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களால் நிராகரிக்கப்பட்ட உதய் மின் திட்டம். அந்த உதய் மின் திட்டத்தை குறித்து பேசணும்லாம் வந்தப்ப வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா அவர் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தார், அந்த அம்மா வந்து சந்திக்க கூட முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் இன்ன பிற மறைந்த அருண்ஜேட்லி உள்ளிட்டவர்கள், இன்னும் சில பாஜக தலைவர்கள் எல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்த போது கூட அப்பாயின்மெண்டா, நோ வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. அப்படி வாய்ப்பே இல்லை என்று சொன்ன செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த அஇஅதிமுக, அவருடைய வழியில் வந்த அந்த அஇஅதிமுக உள்துறை அமைச்சரை வரவேற்பதற்கு தமிழக முதலமைச்சரும் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் ஏர்போர்ட்ல போய் நிற்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொன்னவங்களே பார்க்க முடியாது போங்கிட்டாங்க. யாரு? செல்வி ஜெயலலிதா. இவங்க ஏர் அவை நாகரிகம் இருக்கிறது, சபை நாகரிகம் இருக்கிறது, தமிழகம் விருந்தோம்பலில் தலை சிறந்த மண், அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்ல. வரக்கூடியவர்களை வந்து வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது, அவங்களை போய் வரவேற்கணும். மாற்றுக்கிறதுகள் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அது வேற. ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன முறையை கையாண்டார் அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்ட வருவேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன முறையை கையாண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப தெளிவா அதுல இருந்தார். அப்புறம் வேல் யாத்திரை இன்னைக்கு அனுமதி மறுக்கப்படல. நீங்க அது கூட கேட்டீங்கன்னா, நாங்க அனுமதி மறுக்கலைங்க, அனுமதி கொடுக்கல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா அனுமதி மறுக்கிறதுக்கும் அனுமதி கொடுக்கலங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான்லாம் ரொம்ப யோசிச்சிருக்கிறேன். சரி, அதை விட்டுருங்க. இப்ப ஆர்எஸ்எஸ் ஒரு பேரணி தமிழ்நாட்டில் ஊர்வலம் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டபோது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனுமதி மறுத்தார். அவர் தலைமையில் நடைபெற்ற அந்த அஇஅதிமுக அம்மா வழியில் வந்த அஇஅதிமுக அரசு தான் இப்ப இருக்கிறது, அதுல உங்களுக்கு எந்த டவுட் வேண்டாம். தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மத்திய அமைச்சர்களை கடந்த காலங்களில் மத்திய அரசோடு அவர் வந்து எப்படி
வந்து வைத்திருந்தார், தமிழகத்தின் உரிமைகளுக்காக என்ன பேசினார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் மத்திய அமைச்சர்களை எவ்வாறு வந்து எந்த மாதிரி அவர்களுடைய அவர்களை கையாண்டார், அவங்களை ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா தெரியும். இப்போ இதில் வந்து இப்போ 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 கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கு தலைமை யாரு, அஇஅதிமுக. ஆனால் அஇஅதிமுக கூட்டணியை வேண்டும் என்றோ வேண்டாம் என்றோ சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற பெருத்த ஐயம் இப்போது எழுகிறது. ஏன்னா அரசு விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாக அதை சொல்லணுங்கிறதுக்காக ஓபிஎஸ் சொல்றாரான்னு தெரியல, அவர் சொல்லிட்டார் இதே கூட்டணி தொடங்குகிறாரு, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் அதை ஆமோதிக்கிறார் வழிமொழிகிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அமித்ஷா பேசுவதற்கு முன்பாகவே இவங்க சொல்லிட்டாங்க, அதன் பிறகு ஹோட்டல் வேற பார்த்து பேசியிருக்கிறாங்க. இப்போ நிச்சயமாக பாஜகவை பொறுத்தவரை எந்த கட்சியா இருந்தாலும் அதான் ஆசைப்படுவாங்க, பாதின பாஜக காங்கிரஸுக்கு போன வாட்டி 63 சீட்டுக்கு திமுக வாங்கினாங்க, காங்கிரஸ் அவ்வளவு வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது சேர்த்து. எஸ் அப்சல்யூட்லி, இல்லை எந்த கட்சியாக இருந்தாலுமே என்ன செய்வாங்க, எங்களுக்கு கூடுதலாக இடம் வேணும், நாங்கள் தான் ஆட்சியை தீர்மானிக்க கூடத்தில் இருக்கிறோம்னு எல்லா கட்சியும் சொல்லும், அதனால மாற்றுக்கிறது இல்லை. பாஜகவுக்கும் அதற்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. யார்கிட்ட கேட்குறாங்க, அதிமுக தானே கேட்கட்டும். ஆனால் இந்த முறை அஇஅதிமுக கூட்டணியில் பாஜக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் சொன்ன மாதிரி மிக அதிகமான இடங்களை கேட்பார்கள், அதிகமான இடங்களில் போட்டிட்டு கண்டிப்பா தங்களுடைய கணக்கு அக்கௌண்ட்டை சட்டப்பேரவையில் தொடங்கணும் அப்படின்னு பாஜக மிக உறுதியாக இருக்கணும். நீங்க அந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதா இல்லையா, ஆட்சிக்கு வருகிறதா இல்லையாங்கிறதுலாம் வேற, ஆனா சட்டப்பேரவையில் பாஜகவினுடைய ஒரு உறுப்பினர் கூட இல்லாத சட்டப்பேரவையாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக, அப்படிதான் இருக்கு. அது மாறணும், சட்டப்பேரவையில் நமக்கு பிரதிநிதித்துவமே இல்லாத நிலைமையா இருக்குது. அதனாலதான நீங்க இந்த பாருங்க, எல்லாரும் ஒரு தேசிய கட்சியா நீங்க வந்து எவ்வளவு கிண்டல் அடிக்கிறீங்க, நோட்டாவுக்கு கீழே நோட்டாவுக்கு கீழே இல்லையா, அதை மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கடும் முயற்சி இருக்கிறது, அந்த முயற்சி தான் இந்த கூட்டணி. அப்ப கூட்டணி இல்லாவிட்டால் வாக்கு ரொம்ப குறையுமா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, இருந்தாலும் அந்த வலிமையான வாக்குகள் இருக்கிறது, கூட்டணியோடு இருக்கின்ற பொழுது கூடுதலாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கலாம். அப்படி ஒரு நம்பிக்கையோட அவங்க வந்து கூட்டணியை சந்திக்கிறார்கள், கூட்டணியோடு இருக்கிறார்கள், அந்த கூட்டணிக்கான விஷயங்கள்லாம் பேச முடியும். இப்ப சீட் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடுவது என்பதையாவது அஇஅதிமுக தலைமை முடிவு செய்யுமா, அல்லது அதையும் பாஜக தான் முடிவு செய்யுமா அப்படிங்கிறது இருக்குல்ல, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் முடிவு செய்யவாரா அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல, அதான் இப்ப இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. 60 தொகுதிகளை ஏற்கனவே அடையாளம் கண்டு வச்சுக்கூட நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் என்று தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் டாக்டர் முருகன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கேட்கக்கூடும், 60 தொகுதி கேட்டு ஒரு 30-40 தொகுதியில கூட போட்டியிடக்கூடும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி போட்டியிட்டால், ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் அவங்க போட்டிட்டாங்க, அப்போ 5னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகள், அப்போ கிட்டத்தட்ட 30 சட்டப்பேரவை தொகுதியாவது அவங்க கேட்கக்கூடும். உடனே இப்போ ஒரு கணக்கு ஓடும், அப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் 10 தொகுதியில் போட்டிட்டார்களே, 10×6 60 தொகுதி ஆச்சு, 60 தொகுதி கேட்பாங்களா அப்படின்னா காங்கிரஸ் சுரண்டாயிட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க நீங்க கொடுக்கறத கொடுங்க, நாங்க சீட் பேரம் பேச மாட்டோம், எந்த தொகுதிகள் என்று வேண்டுமானால் எங்களுக்கு வலிமையான தொகுதிகள் நாங்கள் அடையாளம் காட்டுவோம் கேட்டுப்பெறும் என்று கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அதன் பிறகு ட்வீட் செய்கிறார். ஆனால் எத்தனை தொகுதி, இத்தனை தொகுதி கண்டிப்பாக வேணும்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி போய் ஒப்புதல் வாக்கு கொடுத்துட்டு வந்துருச்சு காங்கிரஸ். ஆனால் பாஜக அப்படி அல்ல, தமிழகத்தை பொறுத்தவரை மிக வலிமையான கட்சி, அப்படி அஇஅதிமுகவுக்கு அவங்க கொடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது பாஜக ஒருவேளை அவர்கள் தங்களுக்கான இடங்களை எடுத்துக்கொண்டு அதிமுகவுக்கு இடங்களை ஒதுக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அல்லது அஇஅதிமுக வந்து பாஜகவிற்கு எந்த அளவுக்கு இடங்களை கொடுக்கும் என்பதெல்லாம் குறைந்தபட்சம் அஇஅதிமுக முடிவு செய்யுமா அல்லது அமித்ஷா முடிவு செய்வாரா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் இப்ப இன்னொன்று வருவோம், திரு அழகிரி அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர், திமுகவின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த திரு அழகிரி அவர்கள், முக அழகிரி அவர்கள் பாஜகவில் இணையப்போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் சில செய்தி, சில பத்திரிகைகள் அழகிரி இணையப்போகிறார் என்பது போன்று எழுதியதெல்லாம் நம்ம பார்த்தோம், எக்ஸ்க்ளூசிவ்லாம் போட்டாங்க. ஓகே, வால்போஸ்ட் பார்க்கறது, அந்த பத்திரிகைலாம் படிக்கிறது இல்லை, வால்போஸ்ட் பார்க்கறது, ஏன்னா
சரி வேணா அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஓகே சார், இப்ப இதே பத்திரிகை திரு மு க அழகிரியை எப்படியெல்லாம் சித்தரிச்சு எழுதியது அந்த தினசரி நாளேடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மு க அழகிரி மத்திய அமைச்சராக இருந்தபொழுது கடுமையா, அதாவது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பெரிய பயங்கரமா மோசமானவரா வந்து சித்தரிப்பார்கள் எழுதுவார்கள், அதுல உண்மை இருக்கலாம் உண்மை இல்லாம இருக்கலாம் அது வேற, என்னோட கேள்வி அது இல்ல. அப்போ நீ வக்காலத்து வாங்குறியா மு க அழகிரிக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் மு க அழகிரிக்கு வக்காலத்து வாங்கல, நான் சொல்ல வருது அப்படி எல்லாம் சொன்ன அவர்களே இன்னைக்கு பாஜக சேர போறாருன்னு உடனே டக்குனு அவர் என்ன செய்வாங்கன்னா ஹீரோவா காட்டுவாங்க, புனிதரா காட்டுவாங்க. எனக்கு புரியவே இல்லை. இந்த கிறிஸ்தவ மதத்துல ஞானஸ்நானம் கொடுப்பார்கள் அப்படிமாங்க, பாவம் வந்து பாவம் செய்தவர்களுக்கு அவருடைய பாவத்தை போக்கி அவர்களை பரிசுத்தமாக்குவது, ஞானஸ்நானம் பெற்றால் அவர்கள் வந்து தங்களுடைய பாவம் வந்து தொலைந்து அவர்கள் ஒரு புனித திருப்பி பாவம் இல்லாமல் பிறக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்றேன். அந்த மாதிரி ரவுடிகள் வந்து கட்டப்பஞ்சாய செய்யறவங்க, கொலைக்கேஸில் இருக்கிறவங்க அல்லது கொலை பண்ணவங்க, கொலை முயற்சி வழக்கு, இவர்களாலே ஊழல்வாதிகள் என்று சுட்டி காட்டப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவங்கெல்லாம் பாஜகவில சேர போறாங்க அல்லது சேரணும் முடிவெடுத்தாங்கன்னா அவர்கள் எல்லோரும் என்ன ஆயிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு வந்து புனிதரா மாறிடுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து எல்லோரையும் வந்து அப்படி இப்போ வந்து மு க அழகிரியை என்ன செய்யறாங்க நோக்கி நகர்றாங்க. ஆனால் இந்த மு க அழகிரியை எவ்வளவு கடுமையாக குற்றம் சாட்டினார்கள் என்பதையும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதையும் நினைவுபடுத்தி நான் இதற்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் இருக்கும்போது சொன்னேன், மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது எனது கடமை அப்படின்னு. ஸோ தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய நினைவுபடுத்த வேண்டியிருக்குது, நினைவுபடுத்துவோம். தொடர்ந்து நிறைவு செய்கின்றேன் என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.